ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்விஸ்டர்ஸ். இது ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துல வாலண்டரியாவும் சில பேர் வேலையில நியமிக்கப்பட்டவங்களும் டொரண்டோன்னு அழைக்கப்படுற பயங்கர சுழற்காற்று இருக்கு இல்லைங்களா, அதை சேஸ் பண்ணி அதை கலைச்சு விடுறதுதான் இவங்களோட வேலையே. நேச்சுரல் கிளைமேட்ஸ பத்தி நமக்கே தெரியும், அது எப்போ வரும், எப்படி வரும், என்னென்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத நினைச்சாலே கொலை நடுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட பெரிய சூறாவளி காற்றை நிறுத்துறதுக்காக, துரத்தி பிடிச்சி நிறுத்துறதுக்காக சில டீம் இருக்கு. அந்த டீம்ஸ் என்னென்ன சாகசம் பண்றாங்க, அப்படி அவங்க பல டொரண்டோவை எதிர்கொள்வாங்க. ஆனா அந்த சுழல் காற்று இவங்களை என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடியதான் இந்த கதை. ஒரு நிமிஷம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி லைக்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப தூக்கம் வருதுன்னு போர்வை எடுத்து போத்திக்க, போர்வையை எடுத்து போட்டுட்டு, டேய் புயல் காத்து வருதுடா, இந்த நேரத்துல பொடி சாப்பிடணும்னு ஆசைப்படுறிய, வாடா கிளம்பலாம் அப்படின்னு அவன ஊசி பேத்தி எழுப்பி எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் ஆன் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூவையும் கொடுக்குறாங்க. நாங்க டொரண்டோ சவுத் வெஸ்ட்ல பாத்துட்டோம், அதை இப்போ சேஸ் பண்ணி அதை கலைச்சு விட போறோம். எப்படி கலைச்சு விட போறோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நாங்க டொரண்டோவை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது, ஒரு கெமிக்கலை அந்த சூறாவளியில கலந்து விட போறோம், அது இந்த பேரல்ல இருக்கு, அதோட பேர் சூப்பர் அப்சார்பன் பாலிமா அப்படின்னு கேட் சொன்ன உடனே அவ்வளவு சீக்கிரம் காரை ஓட்டிட்டு வாங்க, உங்களால தப்பிக்க முடியாது, அது ரொம்ப ஃபாஸ்டா நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன
பாருங்க இந்த எல்லா விஷயத்தையும் கே
ஹெட் கிட்ட ஜாவி சொன்ன உடனே அவ அதெல்லாம் கண்டுக்காம எந்த பக்கத்துல இருந்து புயல் உருவாகுது எப்படி வருது அப்படிங்கறத இந்த பழைய காலத்து முறை இருக்கு இல்லைங்களா, இந்த பறக்குற பூ அதை எடுத்து கையில வச்சு அது எந்த டைரக்ஷன்ல காத்தடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா புயல் உருவாகும் அப்படிங்கறத கணிப்பாங்க. அப்படி இவ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லர் மட்டும் நம்ம கேட் கிட்ட வரா, பரவாயில்லையே நாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய டெக்னாலஜி வச்சு கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த அந்த காலத்து பாரம்பரிய முறைப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க பெரிய விஷயம் தான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு டெய்லர் இன்ட்ரோ ஆறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இவன் ஓவரா திமரா நடந்துக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்கல. எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நியூயார்க் ஹீரோயின் சொல்ற அந்த சமயத்துல பென்னு ஒருத்தன் குடுகுடுன் ஓடி வந்து நம்ம இப்ப எந்த டொரண்டோவை ஃபாலோ பண்ணி போக போறோம் அப்படின்னு கேட்ட உடனே நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட கேளுங்க அப்படின்னு டெய்லர் கேட்ட கை நீட்ட அவளும் என்னோட பேர் கேட்டுங்கிறா. சோ அந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் இப்போ எந்த டைரக்ஷன்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு பென் ரொம்ப ஆர்வமா கேட்கிட்டு கேக்குறான். பென்ன்றவன் யாருன்னா இதே மாதிரி நியூயார்க்ல இருந்து பிளைட் புடிச்சு இவங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணி அந்த சுழல் காற்று எப்படி அடிக்குது அதை நேரா வந்து ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கான். டெய்லர் அதே கவுபாய் கெட்டப்ல சரி எந்த பக்கம் போனா சூறாவளி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா ஹீரோயினும் கால்குலேட் பண்ணி ஈஸ்ட் பக்கத்துல இருந்து பயங்கரமான சூறாவளி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அவளை அப்ரிசியேஷன் பண்றான். அதை அவ காதல வாங்கிக்காம போக திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணோன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா. அடுத்து இவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. கேட்டோட டீம் என்ன பண்ண போறாங்கன்னா மூணு ரேடாரை டொரண்டோவுக்கு மூணு டைரக்ஷன்ல கொண்டு போய் வைக்க போறாங்க. அந்த ரேடார்னால டொரண்டோவை கலைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில இதை பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு எல்லாரும் கார்ல ஏறி வெஸ்ட் பக்கமா போக அதை பார்த்துட்டு இருந்த டெய்லரும் பெண்ணும் ஆமா நமக்கு ஈஸ்ட் பக்கமா போனா டொரண்டோ வரும்னு சொல்லிட்டு இவங்க ஏன் வெஸ்ட் பக்கம் போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவ கரெக்டான பக்கம் தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். இந்த பக்கம் இந்த டீம் கிளம்பி படு வேகமா போயிட்டு இருக்காங்க. இன்ச் பை இன்ச்சா ரொம்ப துல்லியமா மானிட்டர் பண்ணி தனித்தனி குழுக்களா பிரிஞ்சு போய் அந்த டொரண்டோவை சுத்தி வளைக்க நினைக்கிறாங்க. அதுக்கு தகுந்தா போல செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மூணு ரேடியேட்டருக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஸ்கேர்க்ரோ, லயன், டின்மேன். இந்த மூணு குரூப்பும் தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் ரேடாரை பிக்ஸ் பண்ண போறாங்க. இந்த ஒவ்வொரு குரூப்லயும் சூறாவளி எந்த பக்கமா வருது அப்படிங்கறத கரெக்டா கணிக்கிறதுக்கு ஒரு ஆளும் இருக்காங்க. ஜாவியோட வேன்ல நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும் போது ஆமா அந்த கவுபாய் என்ன உன்கிட்ட கேட்டான் அப்படின்னு ஜாவி ஹீரோயின் கிட்ட கேட்டோன்னா அவனை விட நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை படுவேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா டீம் பிரிஞ்சு போக இந்த பக்கம் டெய்லரோட டீம்ல மூணு காரும் ஒரு கேரவனும் வந்துட்டு இருக்குங்க. இதுல டெய்லர், பென்னி, டாக்ஸர், டானி, லில்லி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நமக்காக ஒரு புது விருந்தினர் வந்திருக்காரு, அதுவும் லண்டன்ல இருந்து வந்திருக்காருன்னு. ஆமா என்னோட பேரு பென், நான் சவுத் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு லைவ்ல எல்லாரும் ஜோஷா பேசிட்டு இருக்காங்க. நாங்க இப்போ டொரண்டோவை நேரா எதிர்கொள்ள போறோம், அதை நீங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்களும் படுவேகமா கார ஓட்டிட்டு போய் ஜாவிய மூத்துற மாதிரி போனோன்னு ஜாவிய அலண்டு போய் கார எடுத்துட்டு போய் வயல்குள்ளே விட்டுறான். ஜாவியால கார கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த பக்கம் டெய்லரோ ஏறி மிதிச்சு கார ஓட்டிட்டு செம்ம ஃபாஸ்டா போக ஒரே அலம்பல் குடுக்கறாங்க. ஜாவியோட காரும் டெய்லரோட காரும் வயல்ல போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்க பெரிய பெரிய ஃபேன், காற்றாலைகள்னு சொல்வாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். அதோட ரெக்கைகள்லாம் உடஞ்சி டமால் டமால்னு கீழே விழுமா. அதுல மிஸ் ஆகாம டெய்லர் படுவேகமா கார சாமர்த்தியமா ஓட்டிட்டு போறான். எப்படியோ திரும்பவும் ஜாவி ரோட்டை பிடிச்சவன் ஸ்ட்ரெயிட்டா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்களோட குரூப் பாத்தீங்கன்னா பயங்கர ஆரவாரத்தோட வந்துட்டு இருக்காங்க. இந்த லூசு பசங்களை அந்த புயல் கிட்ட போய் என்ன பண்ண போறானுங்க அப்படின்ட்டு ஜாவி புலம்பிக்கிட்டே எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறான். ஃபர்ஸ்ட் டின்மேன்ங்கிற ரேடாரை கரெக்டா வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேர்க்ரோங்கிற அடுத்த ரேடாரையும் பிக்ஸ் பண்றாங்க. எல்லாமே மானிட்டர்ல பார்க்கும் போது சரியான டைரக்ஷன்ல இருக்குங்க. மூணாவது இப்ப லைனை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே யார் பிக்ஸ் பண்ண போறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்ட உடனே நாம தான் அப்படின்னு ஜாவி சொல்ல அப்பவே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அது புயல் டக்க போய் பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு வேலை. இவ கரெக்டா கெஸ் பண்ணாம கொஞ்சம் பயத்துல இருப்பா. இனிகோ தோராயமா பிக்ஸ் பண்ணி இந்த இடம் தான் சொல்லிடுறா. ஜாவியும் காரை நிறுத்திட்டு அந்த ரேடாரை எடுக்கிறதுக்காக இவள ஹெல்ப் கூப்பிட இவ அப்படியே அந்த புயலை பார்த்து பயந்து போய் மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஏமா கேட் அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எனக்கு ஒரு கை கொடு, நான் இந்த ரேடார் எடுத்து கீழே வைக்கணும், வா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவ கடகடன்ட்டு ஒரு கை கொடுக்க வருவா. அப்புறம் என்ன யோசிச்சாலே தெரியல, இது சரியான இடம் கிடையாது, வா ஃபாஸ்டா அப்படின்ட்டு கார்ல ஏறிடுறா. ஜாவியும் அவ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வண்டியை வேற பக்கம் ஓட்டிட்டு போய் அந்த இடத்துல ரேடாரை வச்சு பிக்ஸ் பண்றாங்க. ஆனா திரும்பி பார்த்தா சூறாவளி இல்லையா, அது சுத்தி சுத்தி அடிக்கும். சோ அத அப்படியே சுத்திக்கிட்டு வேற பக்கமா போயிடுது. அத பார்த்த உடனே ஜாவிக்கு படு கோவம். இவ கரெக்டான ஸ்பாட்ட சொல்லாததுனால அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டெய்லர் வேற சும்மா இல்லாம என்ன ரெண்டு பேரும் வேற பக்கமா நின்னுட்டு இருக்கீங்க, சூறாவளி அங்க இருக்கு ப்ரோ அப்படின்னு பயங்கரமா ஜாவிய புடிச்சு கலாச்சிட்டு ஏட் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டலும் பண்ணிட்டு போறான். சரி என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம், முயற்சி பண்ணி கிட்டக்கு ஏதாவது வைக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா இவனுங்க நேரா போனானுங்க இல்லையா, அப்படியே சூறாவளிக்குள்ளே பூந்து போகுது டெய்லரோட காரு. என்னடா பண்றானுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சூறாவளியில ஒரே
நெருப்பா இருக்கு. ஹீரோயின் ஆணு மாய பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சூறாவளியில வெடி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க வெடிச்ச வெடியில அந்த சூறாவளியும் கலைஞ்சு போயிடுது. செம காமெடியான விஷயம் இல்ல. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ரேடாரை கொண்டு வந்து வைப்பானுங்க. அவன் வெடி வெடிச்சே சூறாவளிய பறக்க விட்டுறான். அதை பார்த்த ஹீரோயின் பைத்தியமாவன் சூறாவளியில போய் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே சாவிக்கோ செம கடுப்பு. புயல் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் பெண்ணுக்கு ஓமிட்டே வந்துருது. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு இத நீங்க வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் ப்ரொஃபஷனலான டொரண்டோ சேசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெய்லரும் அந்த லைவை கட் பண்றான். அதுக்கப்புறம் சும்மா இல்லாம டெய்லர் வண்டியை ஓட்டிட்டு திரும்ப வந்து எங்க சூறாவளிய பாக்க போறீங்களா, அதை தான் நாங்க கலைச்சிட்டோமே அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு திரும்ப வண்டி ஓட்ட இவங்க ரெண்டு பேரும் வட போச்சே அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. சோ திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சாரி கேக்குறா. சரி விடு, அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கார விட்டு இறங்கி போய் வெளியில யார்கிட்டயோ போன் பேசுறான். அதை பார்த்து இவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. அடுத்த சீன்ல இந்த டொரண்டோவை சேஸ் பண்றதுக்கு நிறைய குரூப்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் மியூசிக் பாட்டு கச்சேரின்னு ஆரவாரமாவே இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட கேட்டும் ஜாவியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு திரும்பவா, நம்ம சின்னதா ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு நைட் தூங்கிக்கிறேன், நாளைக்கு நான் எல்லாருக்கூடையும் இந்த இடத்துல மிங்கிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ போறா. அதே சமயத்துல இவ தங்கி இருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே நம்ம டெய்லரோட வேன் நிக்க. இவளை பார்த்த உடனே அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே சிட்டி கேர்ள் சிட்டி கேர்ள்னு பயங்கரமா கிண்டல் பண்ண, நேத்து செம சூப்பரா நீங்க அந்த டொரண்டோவை அந்த புயலை எதிர்கொண்டீங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஏதாவது மெட்ரோலஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நாங்கெல்லாம் படிப்பறிவே இல்லாதவங்க, எங்களுக்கு அந்த டொரண்டோ பத்தின நாடி ரேகையே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே டெய்லர் டக்குன்னு இவங்க இந்த குரூப்ல இருக்கவங்க மொத்த பேரும் இங்க இருக்கவங்களை விட அதிகமான டொரண்டோவை ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கல்லே படிச்சது டெய்லர் மட்டும்தான், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்கமா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் பெருமையா சொல்லிட்டு ஹீரோயின கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இவளும் அவங்க கலாய்க்கிறதுக்கு தகுந்தாப்புல பதில் கொடுத்துட்டே இருக்கா. ஃபைனலா நாளைக்கு எங்க போய் டொரண்டோவை பிடிக்க போறீங்க அப்படின்னு அந்த குரூப்ல இருந்து ஒருத்தவங்க கேட்க, அத அந்த சிட்டி கேர்ள்கிட்ட கேட்க கூடாது, அந்த சிட்டி கேர்ள் ஆப்போசிட்டா தான் பதில் சொல்வாங்க அப்படின்னு டெய்லர் சொல்ல, ஆமா என்ன நம்ப கூடாது, டிஷர்ட்ல அவர் முகத்தை போட்டுட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு, அவரை தான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லரை கலாய்ச்சிட்டு போக அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் டெய்லரை பார்த்து சிரிக்கிறாங்க. சோ ஒரு வித ஃபன்னாவே இருக்கு. இவர் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பவும் கீழே வராங்க. கீழே ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஜாவி அவனோட டீம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இருக்கு. அவர் கூடவே மார்ஷல் ரிக்ஸ்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் என்னன்னா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் பண்றவரா, அதாவது இந்த டொரண்டோ வரும்போது நிறைய நிலங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆத்தரைஸ்டு நிலம் அன்ஆத்தரைஸ்டு நிலம் இதுல எல்லாம் நிறைய பேர் விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களோட பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேதாரம் அடைஞ்சா அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கற டீம் மாதிரி இவரு. அவருக்கு ஷார்ட் ஃபார்ம் ஸ்ட்ராங் பேர் இன்வெஸ்டர்னு கூட சொல்லுவாங்க. சோ அவர் என்ன பண்றாரு, இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது இந்த குரூப்ல இன்னொருத்தர் இருப்பான், அவன் நாங்க சில பேர் கிட்ட பேசணும், சில பேர் கேஷே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற டீடைல கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினுக்கு அவர் யாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச உடனே டக்குன்னு கேட்ட பார்த்து, ஏமா நேத்து நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இல்ல நான் பயப்படல அப்படின்னு பதில் சொல்றா. இருந்தாலும் ஜாவி நீ போய் என்ன பண்ண, சாப்பாடு ஏதாவது உனக்கு தேவையான டிஃபன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோட இவளுக்கும் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது. அடுத்து இவ தனியா நின்னுட்டு இருக்கா. டெய்லர் அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட பேச்சு கொடுக்க அவளும் பேசிட்டு இருக்கா. ஃபைனலா அவங்க ஒரு ஐஸ்டிய சேலஞ்சா வச்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வெதர் கண்டிஷன் புயல் வர ஸ்டேஜ்ல இருக்குங்க. ரெண்டு டீமும் பரபரப்பா கிளம்புறாங்க. டெய்லர் டீமும் ஒரு பிளைட் மாதிரியான ட்ரோனை பறக்க விட்டுட்டு அவங்க எப்பயுமே ஆரவாரமா பறப்பாங்களே அதே மாதிரி கார்ல பறந்து போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் டீமும் போயிட்டு இருக்காங்க. கவுபாய் டெய்லர் சும்மா இருப்பானா, அவன் ஹீரோயின் போற வண்டியை முந்திக்கிட்டு போக இவங்களும் அவங்களை முந்தணும்னு ட்ரை பண்றாங்க. இப்படியே சேசிங் நடந்துட்டு இருக்கு. டெய்லர் தான் கேரவன் அது இதுன்னு வச்சிருப்பானே, யாருமே ஹீரோயினோட வண்டிக்கு வழி விடாம இருக்க ஜாவி டக்குன்னு ஃபாஸ்டா வண்டி எடுத்து எப்படியோ முன்னாடி போயிடுறான். ரெண்டு டீமும் ரைட் எடுத்து திரும்புறாங்க. ஒரு அட்ரஸ் ஒன்னாதான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ரைட் அண்ட் லெப்ட் வரும். ஹீரோயினோட டீம் டக்குன்னு லெப்ட்ல திரும்பிடுது. டெய்லரோட டீம் அப்படியே ரைட்ல போய்கிட்டே இருக்காங்க. டெய்லருக்கு முன்னாடி சுழல் காற்று அப்படியே சுத்திக்கிட்டே வரும். அது எப்படி உருவாகுதுன்றதெல்லாம் காட்டுவாங்க. அந்த சீன் ரியலி அமேசிங்கா இருக்கும். அடுத்து அந்த சுழல் காற்று ரெண்டா பிரியுங்க. அதுக்கு இவங்க ட்வின்ஸ்னு பேர் வைப்பாங்க. எல்லாத்தையுமே வீடியோ கேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரோன் பண்ணுது, கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வருங்க. அந்த இடத்துல போயிட்டு டெய்லரோட வேன் அப்படியே ஒரு நங்கூரத்தை போட்டு காரை தரக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்க பெண்ணுக்கு பயங்கர பயம் இருந்தாலும் ஒருவித ஆர்வத்தோட சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் காத்துட்டு இருக்க சமயத்துல அந்த புயல் இவங்களை சைட்ல நெருங்கும் பாருங்க. எல்லாரும் பயந்து போய் அதை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கார் கிட்டக்கு வந்து போராத காலமா கலைஞ்சு போயிடுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ இப்படி புயல் கலைஞ்சு போச்சே, பயங்கர ஏமாற்றத்தோட பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு புயல் உருவாச்சு இல்லையா, அது வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். அதுகிட்ட இப்போ நம்ம ஹீரோயினோட கார் இருக்கு. அவ கரெக்டா கெஸ் பண்ணிருக்கா. அதுக்கு தகுந்தாப்புல மூணு ரேடாரையும் இவங்க கரெக்டா இந்த டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து
இவங்க போகலாம்னு நினைப்பாங்க, ஆனா அது மூணாவது ரேடார் சரியா பிக்ஸ் பண்ணாததுனால அது அப்படியே பறந்து போயிடுதுங்க. என்ன சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மானிட்டர்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு ரேடார காணும், புயல் அப்படியே தூக்கிட்டு போயிடுது. சோ அந்த புயலை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ஒரு பெரிய சேதாரத்தையும் உண்டு பண்ணிட்டு போயிடுது. பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் முழுக்க அப்படியே அழிஞ்சு போய் கிடக்கும். எல்லா விஷயமும் பிராட்காஸ்ட் ஆக இதை ஹீரோயின் கேட்டுட்டு சரி நம்ம போய் அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாபிய கன்வின்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போனா அந்த சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. ஒண்ணுமே இல்லங்க, ஏதோ ஸ்கூல் பசங்க பேப்பரை பிச்சு போட்ட மாதிரி அந்த ஊரே அப்படியே நிலகுலைஞ்சு போய் கிடக்கும். இதுல இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டெய்லரோட டீமும் அங்கதான் இருக்காங்க. அவனும் ஒரு நாயை தேடிட்டு இருக்கான். இதுல பெண் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டெய்லர் கிட்ட கேட்டோன்னு எல்லாம் தெரிஞ்சது. இந்த சிட்டிகள் கிட்டே நீ பேட்டி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கடுப்புல அவன் போயிருந்தான். ஏன்னா ஹீரோயின் கரெக்டான லொகேஷன் டெய்லர் கிட்ட சொல்லியிருந்தா அவனும் அவங்க வந்திருப்பான். இவங்க வெடிய போட்டு எப்படியோ அதை களைச்சு விட்டுருப்பாங்க. இவ்வளவு பெரிய சேதாரம் வந்திருக்காது இல்லையா, அதனால ஹீரோயின் மேல லைட்டா கோவமா இருப்பான். பட் டெய்லரோட டீம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கவங்களுக்கு ஃபுட் டீ ஷர்ட் இதெல்லாம் சப்ளை பண்றாங்க. அவங்க டீம்ல இருந்து லின்னின்னு ஒருத்தி வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் குடுக்கறா. இது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இல்லையா. இருந்தாலும் ஹீரோயின் தன்னோட ரூம்ல உட்காந்துகிட்டு என்னென்ன பாதிப்புகள் உண்டாச்சு அப்படிங்கறதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டெய்லர் அவளோட ரூம்க்கு வந்து ஒரு பீசாவை கொடுக்க இவளும் பீசா வாங்கிட்டு கதவை சாத்திட்டு ஒண்ணும் பேசாம வந்துடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த பீசாவை திறந்து பார்த்தவ மனசு மாதிரி திரும்பவும் கதவை திறந்தா டெய்லர் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். சரி வெளியில போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே அந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்து ஹார்ஸ் ரைடிங் புல் ரைடிங் இது மாதிரியான ஷோஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கும் போது டக்கன் டெய்லர் அவளை பார்த்து சிட்டி கேர்ள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சிட்டி கேர்ள்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது நிறுத்து. நானும் சின்ன வயசுல ஒரு ஃபார்ம்ல தான் வளர்ந்தேன், இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற சப்புல் பால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த புல் ரேஸ் ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டெய்லர் ஹீரோயினை பார்த்து நீ முதல் முதல்ல டொரண்டோவை எப்ப சந்திச்சு அப்படின்னு கேட்ட நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொன்ன டெய்லர் என்னோட 8 வயசுல நான் சந்திச்சேன், என்னோட ஆன்டி கூட நான் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ரோட்ல எல்லாமே உடஞ்சி எங்க முன்னாடி விழுந்துச்சு, அதை பார்த்து எனக்கு பயங்கர பயம் அப்படின்னு சொன்னோன்னு ஓ டொரண்டோ பேங்க்ல இருக்கு டொரண்டோ பார்த்து பயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏன் இருக்காதா பின்ன இப்ப ஒரு புல் இருக்கு, இந்த புல்ல பார்த்தா பயம்தான் எல்லாருக்கும் பயம்தான், ஆனா அதை ஹேண்டில் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டோம்னா எதுவுமே பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பயங்கரமான காத்தெல்லாம் அடிக்குதுங்க. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் ஷாக் ஆறாங்க. அதே சமயத்துல அங்க இருக்க எல்லாருக்குமே டொரண்டோ வந்துருச்சுன்ற மெசேஜ் தங்களோட மொபைல்ல வர எல்லாரும் அலண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ரேடியோல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க டொரண்டோ இந்த ஊரை நெருங்கிடுச்சு, எல்லாரும் எந்த அளவுக்கு சீக்கிரமா போய் தங்களை பாதுகாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா இங்க இருந்து எங்க ஓடுறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஓட ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப படுவேகமா எல்லாரையும் நெருங்கிடுது. அந்த இடமே பயங்கர பரபரப்பாயிடுது. காரை எடுத்துட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் காரை மோதிக்கிட்டதுதான் மிச்சம். டெய்லர் கேட்டும் ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ல ஹோட்டல் ஓனர் கிட்ட கஸ்டமரா வந்த ஒருத்தன் பயங்கரமா கிளாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல டெய்லர் டக்குன்னு நடுவுல பூந்து பேச நான் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கேன் நீ என்னையா வந்து நடுவுல பேசுற அப்படின்ட்டு நம்ம டெய்லரை பார்த்து கேட்ட உடனே வெளியில டொரண்டோ அந்த நியூஸ் நீங்க கேட்கலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஹோட்டல்ல சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேல இது மாதிரி ஃபால்ஸ் அலாரம் எல்லாம் பண்ணிருக்காங்க டொரண்டெல்லாம் இங்க வராது அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பா. ஹோட்டலுக்குள்ள கிளாஷ் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பொறுமையா கதவை திறந்து வெளியில என்ன ஆகுதுன்னு எட்டி பாக்குறா. பலத்த காத்து, ஆனா ஊர் மக்கள் ஒருத்தரும் இல்லங்க, எங்கேயோ போய் எல்லாரும் பதுங்கிடுறாங்க. அந்த சமயத்துல புயல் இந்த ஹோட்டல் நோக்கி தான் வருது. நம்ம இதுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாய் மூடல. திடீர்னு அந்த சமயத்துல காத்து பலமா வீசினதுனால ஹோட்டல் கண்ணாடியெல்லாம் உடையுது. அப்பதான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்றா ஐயோ புயல் வந்துருச்சு அப்படின்ட்டு தலை தெரிக்க எல்லாரும் ஹோட்டலை விட்டு வெளியில ஓட. அதே சமயத்துல ஒரு குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவும் எங்க போறதுன்னு தெரியாம காருக்குள்ள ஏற ட்ரை பண்ணுவாங்க. இவங்களும் அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அவங்கள பாத்துட்டு இல்ல இல்ல கார்ல எல்லாம் போகாதீங்க அப்படின்னு ஹோட்டல் முதலாளி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வெளியில ஓடி வர அந்த கப்பல்ஸும் வெளியில வருவாங்க. பட் இவங்க கூட சேராம அவங்க தங்களோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரோட் கிராஸ் பண்ணி கீழே இறங்குவாங்க. அந்த சமயத்துல அந்த காரை எடுத்துட்டு அந்த கப்பல்ஸ் போறதை பார்த்து ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு பயங்கரமா கத்துவா. ஆனா அந்த புயல் அப்படியே அந்த காரை தூக்கிட்டு போயிடும். சரி யோசிக்காத கீழே இறங்கு அப்படின்ட்டு டெய்லர் அவளை அவசரப்படுத்த இவ்வளவு கீழே இறங்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டேங்க் இருக்கும், அந்த டேங்க் பக்கத்துல கம்பிகள்லாம் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை நோக்கி ஓடுவாங்க. பட் முடியவே முடியாது, எல்லாம் கண்ணா பின்னான்னு பறக்கும். இவங்க சமாளிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடிடுறாங்க. அந்த குழந்தையும் அம்மாவையும் பைப்பு புடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு கேட்டும் பக்கத்துல இருக்கா. அதே சமயம் டெய்லரும் அந்த கம்பியை தான் புடிச்சிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர் அவரு இவங்க கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. பட் புயல் கிட்டக்க நெருங்கினதுனால பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகி கீழே விழுந்துருவாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு டெய்லர் கையை புடிச்சு அவர் கையை புடிச்சு இழுக்கும் போது டக்குன்னு கொஞ்சம் எழுந்திருச்சிருவாரு. எழுந்திருக்காதீங்க உங்களை காத்து தூக்கிட்டு போயிரும் அப்படின்னு டெய்லர் பயங்கரமா வார்ன் பண்ணுவோம். அதை கேட்காத அவரு டக்குன்னு லைட்டா உடம்ப தூக்கிடுறாரு. அவ்வளவுதான், அவரையும் அப்படியே அந்த புயல் தூக்கிட்டு போயிடுதுங்க. சரின்னு டெய்லர் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கேட் கிட்ட போயிடலாம் ட்ரை பண்ணுவான். பட் முடியவே முடியாது. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு வேன் பறந்து வந்து டெய்லரோட தலை கிட்ட விழும்பாருங்க. செங்குத்தா விழுந்து அப்படின்னு
இருக்கும், கொஞ்சம் இருந்தா அவன் நசுங்கியே போயிருப்பான். எப்படியோ அவன் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஹீரோயின் கிட்ட போன உடனே அவளும் கையை பிடிச்சி அவனை இழுத்துறா. அதே சமயத்துல அந்த வேன் தள்ளாடிக்கிட்டே நின்றுட்டு இருக்கும். திடீர்னு இவங்க ஒரு பைப்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு மேல அப்படியே கூடாற மாதிரி அந்த வேன் விழ எப்படியோ அந்த புயல் கிட்ட இருந்து மல்லு கட்டி தப்பிச்சிடுறாங்க. எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர். அந்த புயல் ஓஞ்சிருச்சா இல்லையான்னு அந்த குழந்தை கேட்கும் போது மனசே உடஞ்சு போகுங்க. அந்த ஊரை காட்டுறாங்க, செதறி போய் கிடக்கு. அப்படியே ஏரியல் ஷாட்ல கேமரா போய் சின்னாபின்னமான ஊரை காட்டுறாங்க. கழிச்சு போட்ட குப்பைகள் மாதிரி கிடக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷால் இப்ப உயிரோட இல்லையே அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த நரக வேதனை என்னன்னு புரியும். டெய்லர் கண்ணுல கூட கண்ணீர் வந்திருக்கும் பாருங்க. அந்த சமயத்துல ஜாபி அந்த இடத்துக்கு பரபரப்பா ஓடி வரா. டெய்லரோட டீமும் அங்க வராங்க. எங்க போனீங்க, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்கன்னு எங்களுக்கு தெரியல, சிக்னலும் இல்ல. அதே சமயத்துல ரேடார்ல இவ்வளவு பெரிய டொரண்டோ சுத்தி அடிச்சதுனால எங்களால இங்க கரெக்ட் டைம்க்கு வர முடியல அப்படின்னு ஜாபி சொன்ன உடனே, அதே சமயத்துல டெய்லர் கிட்ட நீ எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படின்ட்டு பென்னும் லிலியும் கேட்க, இந்த குழிக்குள்ளதான் கீழே இறங்கி இங்க இருக்க பைப்பு புடிச்சிட்டு இருந்தோம், அதுல சேவ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்ரிசியேட் பண்றாங்க. இந்த பக்கம் ரெக்ன்றவன் பக்கத்துல வந்து நான் எல்லாமே டேட்டா கலெக்ஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போக, டக்குன்னு அதை பார்த்த ஹீரோயின் இவன் எதுக்கு டேட்டா கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மக்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த சமயத்துல அவங்கள ரெக்கார்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு கேட்ட உடனே, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஜாவியும் கேக்குறான். என்னடா சொல்ற அப்படின்னு ஜாவிய பார்த்து ஹீரோயின் கேட்க, ஆமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நீ ஆர்வமா இருந்த, அதனால என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் நான் இழந்தேன், அதெல்லாம் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்த விட்டு போயிடுறா. டைட்டா இவ இவளோட காரை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஜாவியும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். அவன் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவளோட கார்ல கிளம்பி போயிட்டே இருக்கா. இதை கேட்டு நோட் பண்றான். டைட்டா கிளம்பி போனவ பக்கத்து ஊர்ல தானே அவங்க அம்மா இருக்காங்க, அந்த ஊருக்கு போயிடுறா. வீட்டுல சாவி எங்க இருக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சாவி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன சித்தங்கிக்குது அப்படின்றதுக்காக பாக்க வராங்க. நான் தான் அம்மா அப்படின்னு சொன்னவ, சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் இவ தன்னோட ரெக்கார்டிங் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. இவ ஃபர்ஸ்ட் டைம் டொரண்டோவை சந்திக்கும் போது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணும் போது ஜெப் ஒரு ரெக்கார்டிங்க பண்ணிருப்பான், அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கா. பயங்கர ஃபீலிங்கோட இருக்கும் போது அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஏ அந்த சுருட்ட முடிக்கார ஜாவின்னு நினைக்கிறேன், அவன் இங்க தேடிக்கிட்டு வந்தான், உன்னாங்க பாக்க வந்தானா அப்படின்னு கேட்ட உடனே இவ்வளவு ஆமான்னு சொல்ற, நானும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சுழல் காற்று சந்திச்சுட்டு எத்தனை கிளாமிட்டிஸ்ல இன்னும் உயிரோட இருக்க, நீ மட்டும்தான் இந்த ஊரை விட்டு ஓடி போனது அப்படின்னு அம்மா பயங்கர ஃபீலோட சொன்னோன்ன இவ்வளவு அம்மா கிட்ட சாரி கேக்குறா. அடுத்து அவளோட ப்ராஜெக்ட் பாத்துட்டு இருப்பாங்க. இவ மிடில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த டொர்னேட்டோவை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருப்பா. அதுல ஒரு மிஷினை தட்டி விட்டோன்ன அந்த இடத்துல சுழல் காத்து உருவாகுது, சின்ன சின்ன பொம்மை வீடுகள்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதை செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி டெய்லர் வந்து நிக்கிறான். பரவாயில்லையே, வீட்டுக்குள்ள இயற்கையாவே ஒரு மினி டொர்னேட்டோவை வச்சிருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, இது என்னோட சின்ன வயசு ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஆமா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, என்னோட டீம்ல இருக்க டெக்ஸ்ட்ரா தான் சொன்னான், அவனை இந்த ஊருக்காரன் தான், பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட நியூஸ் அவன் பாத்திருக்கான், உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் அவன் தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க. என்னோட பெரிய ஃபேன் நீங்க, நீங்க ரெண்டு பேரும் கார்த்திகையால சமைச்சதை சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னோட வெளியில அழகான டேபிள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க மூணு பேர் அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல எனக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு மட்டும் நீ பதிலே சொல்லல, நீ முதல் முதல்ல இந்த புயல எப்ப சந்திச்ச அப்படின்னு கேட்டோன்ன, அதை நான் சொல்றப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு நாள் இவ சின்ன குழந்தையா இருக்கும் போது பாத் டப்ல குளிச்சிட்டு இருந்தா, திடீர்னு இடி சத்தம் கேட்ட உடனே பயந்து போனவன் வீட்டை விட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சோளக்காட்டு வயல நின்னுட்டா. நின்னுட்டு வானத்தையே பாத்துட்டு இருந்தா. அன்னைக்குதாப்பா அவன் முதல் முதல்ல அந்த புயலையே சந்திச்சா அப்படின்னு சொல்லும் போது டெய்லர் பயங்கரமா சிரிச்சிடறான். அதை பார்த்த உடனே இவ்வளவு கொஞ்சம் மூட் அப்செட் ஆயிடுது. டக்குனவ நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சாப்பிடுமோ சாப்பிடுங்க, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனவ டிவிய போறா. எந்த சேனல்ல மாத்தினாலும் இந்த புயலை பத்தின நியூஸ் தாங்க ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபெடப் ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டெய்லர் வரா. இவளோட ப்ராஜெக்ட் ஃபைல பாக்குறான். அங்க இருக்கிற டொர்னேட்டோ ப்ராஜெக்ட்ல எடுத்து படிக்கிறான். இவளுக்கு அவன் படிக்க படிக்க பிடிக்கவே இல்ல. நீ பண்ணது கரெக்டான விஷயம், அத என்னோட சிஸ்டம்ல ஏத்தி இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொன்னா, இல்ல யாரும் அதை பண்ண வேணாம், நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால பல உயிர்கள் பலியாயிடுச்சு, வேண்டாம் அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்கிக்கோ அப்படின்ட்டு டெய்லர் கிட்ட சொன்ன உடனே, சரி நம்ம எதுக்கு இதுல தலையிடுவானேன்னு சொல்லிட்டு அவனும் தூங்க போயிடறான். மறுநாள் விடியுது, மழை சூன்னு கொட்டிட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல இவதான் நம்ம கூட சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல கிளம்ப, அந்த நேரத்துல ஹீரோயினும் வரா. நைட் எல்லாம் யோசிச்சு பார்த்தப்பா, நீ சொல்றது கரெக்டா இருக்கு, சரி வா என்னோட ப்ராஜெக்ட் இன்னும் எப்படி பெட்டரா பண்ண முடியும்னு சொல்லணும்னா, அவனும் லேப்டாப்ல பாத்துட்டு நீ யூஸ் பண்ண அந்த பாலிமர் கெமிக்கல் கரெக்டான ஒரு தியரி தான், ஆனா அதை நீ கம்மியா யூஸ் பண்ணிட்ட, நீ கால்குலேட் பண்ணி அதிகமான அளவுல யூஸ் பண்ணிருந்தீனா கண்டிப்பா அந்த புயலை நீ தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கெமிக்கலுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அவர் ரூம்குள்ளே பேரல் பேரலா நிறைய கெமிக்கல் வச்சிருக்கா, எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கார்குள்ள ஏறினவ சும்மா இல்லாம காரை பயங்கரமா நோண்டிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி நீ கார்ல ஏறினதே இல்லையா அப்படின்னு டெய்லரும் கேட்க, சமயத்துல இவ தெரியாதனமா ஒரு பட்டன் நமக்கு அந்த வண்டியில இருந்த வெடியெல்லாம் பறக்குதுங்க. இப்படியே இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புயல்
சொல்லுகிட்டே அப்படியே வர பாரு ராஜா வந்துட்டான் அவனை எப்படியாவது கலைச்சி விட போறோம் அப்படின்ட்டு இவங்களும் எந்துவா கார படு பயங்கரமா ஓட்டிட்டு போக ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறா ஏன்னா இவன் அந்த டொர்னேட்டோக்குள்ள இதுவரைக்கும் போனது இல்ல டெய்லர் பொறுமையா கார ஓட்டிட்டு அப்படியே அந்த டொர்னேட்டோக்குள்ள நுழைஞ்சிருவாங்க இப்ப அவங்கள சுத்தி அந்த புயல் படு வேகமா விட்டு சூறாவளி காட்டுற மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் அந்த சமயத்துல டெய்லர் அவனோட வண்டியை அப்படியே நங்குரம் போட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லா கெமிக்கல்ஸையும் பறக்க விடுறாங்க அதுவும் பறந்து மேல போகுதுங்க அப்படியே அந்த டொர்னேட்டோ களைச்சு விட்டுருது பட் இவங்க காரை தாண்டி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அது ஃபார்ம் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே என்ன இது சக்சஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விடப்பாறாங்க நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க அவங்க அம்மா கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க இதை எப்படி மேம்படுத்த முடியும்ன்றத யோசிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஜாவியா அந்த இடத்துக்கு வரான் இவகிட்ட பயங்கரமா சாரி கேக்குறான் பாரு நம்ம ஒரு ப்ராஜெக்ட எடுத்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு காசு வேணும் அந்த காசை நான் இதுவரைக்கும் சம்பாதிக்கல சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தனியால இருந்து இந்த கடும் புயலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவ வரலங்கிற மாதிரி மறுக்கிறா உடனே என்னோட மொபைல ஜாவி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு திரும்பவும் சாரி கேக்குறான் நீ ஏன் எங்க கூட சேர்ந்துக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறா அந்த சமயத்துல ரிக்ஸ் ஜாவிய அவசரப்படுத்த சரி நான் இப்போ ரிக்ஸ் கூட போயே ஆகணும் நீ இங்க பத்திரமாயிரு அப்படின்ற மாதிரி அவகிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு போயிடுறான் இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமான பிளான் எல்லாம் போடுறாங்க என்னன்னா நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட் அறுத்துதான் அதுல ஒரு தப்பு நடக்குது நம்ம பாலிமர் மட்டும் கலந்து விடுறோம் அதனால அந்த இடத்துல மழை உருவாகுது சோ டொர்னேட்டோ கலைஞ்சு போயிடுது ஆனா அதை கம்ப்ளீட்டா கலைக்கணும்னா அந்த இடத்துக்கு பெரிய மழை வரணும் அதுக்கு சில்வர் அயோடின வெடி கூட சேர்த்து வெடிக்க வச்சா அது மேல போய் ஸ்ப்ரெட் பண்ணி மழையை உண்டாக்கும் அதுக்கப்புறம் பாலிமர் அந்த மழை கூட கலந்து மொத்த மழையும் அது உறிஞ்சுக்கும் சோ அது டொர்னேட்டோட சுத்தும் போது டொர்னேட்டோ ஆஃப் பண்ணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அவங்களோட டீமுக்கு போறாங்க டீமுக்கு போனோம்னா ரொம்ப நாளா இவன் மிஸ்ஸிங் இல்லையா அதனால மிஸ் ஆன அவங்க டீம் இவங்களை பார்த்த உடனே பயங்கரமா வரவே இருக்கிறாங்க அதே சமயத்துல வெடி போடுறவனும் இவங்க பிளான சரியா கேட்காம கோச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் ஏய் கண்டிப்பா உன்னோட உதவி எனக்கும் தேவைடா நீ இல்லாம நான் ஒண்ணும் செய்ய போறது இல்ல அப்படின்னு அவனையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வெடிப்பொருள் போடுற இடத்துல வெடியையும் வச்சுட்டு அதுக்கு கூடவே சில்வர் அயோடினையும் கலக்குறாங்க நிறைய பாலிகிரிஸ்டலையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பெரிய டொர்னேட்டோ வரப்போதான் அதை நம்ம அழிக்கிறோம் அப்படின்ட்டு பயங்கர எந்தவா போயிட்டு இருக்காங்க இல்லையோ அவனோட ட்ரோனை சரி பண்றா இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை செய்யறாங்க செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் கார எடுத்துக்கிட்டு பயங்கர ஜோஷா போயிட்டு இருக்கும் போது ஜாவியும் அதே மாதிரி அவங்க டீம் கூட வந்துட்டு இருக்கான் இவங்களோட டீம் போக அவங்களோட டீம் போக இப்படியே போயிட்டு இருக்காங்க பட் இந்த தடவை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த புயல் பயங்கரமா கிரியேட் ஆகி ஹீரோயின் இருக்க அந்த ஊருக்கே வந்திருக்கும் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய எரிபொருள் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க அதுல மோதுனது அங்க இருக்க நெருப்போட சேர்ந்து அதுவும் கொழுந்து விட்டு எரியுது அங்க இருக்க கம்பெனிஸ் வீடு மொத்தத்தையும் எரிச்சுக்கிட்டே வருதுங்க அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஹோப்பே விட்டு போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஏன்னா அந்த டொர்னேட்டோ நடுவுல போய் தான் இந்த ப்ராஜெக்ட பண்ண முடியும் பட் இப்போ அது நெருப்பா கொழுந்து விட்டு எரியறதுனால இவங்களால அதுக்குள்ள போக முடியாது இல்லையா எல்லாரும் காரை ஒரு சேர ரிவர்ஸ் எடுக்கிறாங்க அதே சமயத்துல ஜாவியோட கார் அப்படியே சைடா போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டா பறந்துரும் போல இருக்கு இந்த பக்கத்துல இந்த ஹீரோயின் அதை பார்த்து பயங்கரமா துடிக்கிறா எல்லாரும் பதட்டமான சூழ்நிலையில போங்க போங்க போங்கன்னு வேக வேகமா காரை ஓட்டுறாங்க அந்த சமயத்துல ஒரு பெரிய போர்டு ஜாவியோட காரை அடிச்சு திரும்பவும் திருப்பி போட இப்ப சரியான பொசிஷனுக்கு வந்து காரை பாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறான் எப்படியோ அதுல இருந்து உயிர் தப்பிடுறான் மொத்த பேரும் வேக வேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது சும்மா அந்த புயல் நெருப்போட பிரிச்சு மேயும் பாருங்க எப்படியோ அதுகிட்டே இருந்து எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க டெய்லர் தன்னோட கார்ட்லெஸ்ல இருந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஜாவியும் ரிப்ளை பண்றான் அந்த சமயத்துல ரிக்ஸ் மட்டும் பாத்தியா அந்த புயலோட சைஸ கருப்பு கலர்ல எப்படி போயிட்டு இருக்கு பாரு நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஜாவிக்கு மனசே உடஞ்சிருது இல்ல இது நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றான் அதே சமயத்துல அந்த ஊரை காட்டுறாங்க இப்போதைக்கு அந்த கடும் புயல் ஊரை நோக்கி போயிட்டு இருக்குது ஊருக்குள்ள அது போற வழியில ஒரு பெரிய சில்ட்ரன் கிரவுண்டும் இருக்குங்க அவங்க பயந்து போய் ஓடல ஊர்ல இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க நாமளும் அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ரிக்ஸுக்கு கோவம் வந்து வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து வண்டியை போட்டு படப்படன்னு தட்ட ஜாவிக்கு கோவம் வந்து வண்டியை நிறுத்துறா ரிக்ஸும் கீழே இறங்கணும்னு அவன் மேல சேர் அடிச்சுட்டு நான் ஹெல்ப் பண்ண போறேன்டா காசும் வேணாம் பணமும் வேணான்ட்டு கிளம்பிடுறான் கடைசி நேரத்திலேயாவது அவனுக்கு புத்தி வந்துச்சு இந்த பக்கம் ஊருக்குள்ள காட்டுறாங்க குழந்தைங்க எல்லாம் பார்க்க விட்டு ஓடிட்டு இருக்காங்க எல்லாரையும் அங்கிருந்து களைச்சி அப்புறப்படுத்தி சேஃப்டியான இடத்துக்கு அனுப்புறாங்க அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன ட்ரெயினும் போயிட்டு இருக்குங்க ஒரு ஒருத்தரையும் பாதுகாப்பா அனுப்பிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத நேரத்துல அந்த ட்ரெயின் கவுந்து விழ அது டெய்லரோட கால்ல விழுந்துருது இப்போதைக்கு அந்த ட்ரெயினோட பீம் மட்டும் தான் கால்ல ஏறி இருக்கும் அவனோட கால் லைட்
கிட்ட மாட்டிட்டு தாங்க இருக்கும். ஹீரோயின் அவனை ஹெல்ப் பண்ணி தூக்கணும்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல புயல் அடிக்கிறதுல ஒரு பேனர் பறந்து போய் ஒரு கம்பியில அடிக்க அந்த கம்பி ஆப்போசிட் பக்கம் பறந்து போய் ஒரு பெரிய டேங்க்ல அடிக்குது. அந்த டேங்க்ல இருக்கிற பைப் அப்படியே மொத்தமா பிச்சுக்கிட்டு ட்ரெயினுக்கு பக்கத்துல விழ நிலக்கலைஞ்சு போன பெரிய டேங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் விழுந்துச்சுன்னா கேட்டும் டெய்லரும் அதே இடத்துல காலி. நீ போ அப்படிங்கிற மாதிரி டெய்லர் சொல்ல அதை கேட்காம அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவளால அவனை காப்பாத்தவே முடியல. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ஜாவி வந்து ஒரு பெரிய கட்டையை வச்சு எப்படியோ நிம்பி டெய்லரை காப்பாத்திடறான். அந்த சமயத்துல அந்த டேங்க் விழுவும் பாருங்க, இவங்களோட பக்கத்துல விழுவும். அதுல இருந்து உடச்சுக்கிட்டு ஊத்துற தண்ணி மொத்தமும் இவங்க ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு டக்குன்னு ஸ்டெடி ஆகி அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. மொத்த பேரும் அங்க இருக்கிற கடைகள் வீடுகளுக்குள்ள எப்படியோ தஞ்சம் புகுந்து போயிடறாங்க. இவங்க ஓடும் போது ஆப்போசிட்ல ஒரு தியேட்டர் இருக்கும், அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா அந்த தியேட்டரோட சீலிங் எல்லாம் அப்படியே பிச்சுக்க அந்த புயல வேற அப்பப்ப காட்டுவாங்க. அது அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்கும். இவங்களும் ஏதாவது பேஸ்மெண்ட் இருக்குதாண்டு அங்கே இங்கேயும் தேடி பாக்குறாங்க. பேஸ்மெண்டே அந்த தியேட்டர்ல கிடையாதுங்க. ஃபைனலா ஒரு கதவு இருக்கும், அதை திறந்துட்டு போய் பார்த்தா அந்த தியேட்டரோட பேக் சைடு. அங்க பார்த்தா அந்த புயல் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து இவங்களை நோக்கி வர கேட்டுக்கு அப்படியே கண்ணீரே வந்துடும். எல்லாரும் அதை பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் உள்ள போகாம டக்குன்னு பண்ணியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாவி நோட் பண்றான் கேட்டங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்க டெய்லரும் தேடுறான். ரெண்டு பேரும் வெளியில போய் பாக்குறாங்க. இவ கார் எடுத்துட்டு படு வேகமா அந்த புயலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தனியால போறாளே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. பட் அவ ரொம்ப தூரம் போயிடுறா. இந்த பக்கம் தியேட்டர்ல காட்டுறாங்க. தியேட்டர்ல இருக்க சீலிங் எல்லாம் அப்படியே உடச்சுக்கிட்டு விழ உள்ள இருக்கிறதா வெளியில ஓடுறதானே தெரியாம அங்க இருக்க மக்கள் அலை மோதிக்கிட்டு படாத பாடப்பட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல லில்லி எல்லார்கிட்டயும் கத்தி எல்லாரும் குனிஞ்சுக்கோங்க, தியேட்டர்ல இருக்க சீட்டுக்கு அடியில எல்லாரும் படுத்துக்கோங்க, தியேட்டரோட சீட்டை புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு எல்லாரையும் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. அவளும் போயிடுறாங்க. புயல் கிட்ட நெருங்கி போயிடுறா. முதல்ல அவ பிளான் பண்ண மாதிரி சில்வர் ஹைட்ரஜன் வெடி மூலமா வெடிக்க வச்சு அதை மழையா கன்வெர்ட் பண்றா. அந்த பெரிய டொர்னேடோவும் அவளை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அவ வண்டி எப்பவும் போல நங்கூரம் போட்டு ஸ்டெடியா தான் இருக்கும். பட் இந்த தடவை வர புயலோ பெரிய புயலாச்சு. அது பக்கத்துல இருக்க ஃபேக்டரிஸ் எல்லாம் எரிச்சுக்கிட்டு நெருப்போட வேற வந்துட்டு இருக்கு. அது எப்ப இவளோட வண்டியை கவர் பண்ணதோ அந்த சமயத்துலதான் அப்பதான் சோடியம் பாலிகிரைலேட்டை பறக்க வைக்க முடியும். மழையும் பயங்கர சோன் பேஞ்சிட்டு இருக்கு. புயலும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல தியேட்டரை காட்டுறாங்க. தியேட்டர்ல படம் ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரீன் மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போய் இவ்வளவு பெரிய ஹோல்ஸ் விழுந்துருது. அந்த ஹோல்ஸ் மூலியமா தியேட்டருக்குள்ள இருந்த சாரு மனிதர்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு ஸ்ட்ராங்கோ அவங்கதான் பொழைப்பாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சேர கெட்டியமா புடிச்சிட்டு இருக்க. சேரு தரையோட தரையா ஆணி அடிக்கப்பட்டிருக்கு. அதுவே புடுங்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோயினை சுத்தி புயல் வந்துருது. போராத காலமா அவ வச்சிருக்க அந்த கண்டெய்னரை ஒன்னு ஒன்னு ஓபன் பண்ணணும் நினைச்சா அது ஓபனே ஆகாதுங்க. அத அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட கார் அப்படியே ஆட்டங்கானது. இந்த பக்கமும் போராட்டம், அந்த பக்கமும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க. ஃபைனலா ஹீரோயின் எல்லா பேரலையும் ஓபன் பண்ணிடுறா. எல்லா கெமிக்கலும் புயலோட புயலா அப்படியே கலக்குது. ஆனா அதோட வீரியம் ரொம்ப பெருசு இல்லையா, அதனால அந்த புயல் சீக்கிரத்துல அடங்காதுங்க. அப்படியே சுத்தி அந்த தியேட்டர் கிட்ட வரும். அந்த சமயத்துல பார்த்து லில்லி தன்னோட கண்ட்ரோல விட்டு பறந்து போக எப்படியோ டெய்லர் அவ கைய புடிச்சு சேர்ல தன்னோட காலை மாட்டிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கவளை அவன் கையில புடிச்சு நிறுத்தி வச்சிட்டு இருக்கான். அதே சமயத்துல கேட்டோட கார் தானாவே நகர்ந்துட்டு இருக்கும் போது ஸ்டேரியோ கூட விட்டுறா. வண்டி தானா நகர்ந்து போய் பெறல ஆரம்பிச்சிடும். லாங் ஷாட்ல இருந்து அந்த புயலை காட்டுறாங்க. அது அப்படியே தியேட்டர் கிட்ட நெருங்கி வருது. இப்போதைக்கு ஹீரோயினோட வண்டி பயங்கரமா உருண்டுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த புயல் அப்படியே அடங்க பறந்துட்டு இருந்த லில்லி சேஃபா லேண்ட் ஆற மாதிரி பொறுமையா தரைய தொட்டுறா. அந்த சமயத்துல டெய்லருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு டக்குன்னு டெய்லரும் ஜாவியும் தியேட்டர் விட்டு வெளியில குடுகுடு குடுன்னு ஓடி வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஹீரோயினோட கார் கரப்பாம்பூச்சி போல கவுந்து கிடக்குது. அதுக்குள்ள அவ உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல. அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் கார் கிட்ட வந்து அவ இருக்காளான்னு பொறுமையா பார்க்கும் போது கேட்டோட கை பொறுமையா வெளியில வரும். டக்குனே இவங்க ரெண்டு பேரும் அவளை காப்பாத்தி வெளியில இழுத்துறாங்க. எல்லாரும் சேஃபா அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே மொத்த டீமுமே அந்த இடத்துக்கு வந்துருது. அதுல பின் ஹீரோயினை பயங்கரமா பாராட்டுறான். டெய்லர் நீ சாதிச்சுட்ட, உன்னோட பிளான் படி உன்னோட ஃபார்முலா தான் இந்த புயலை கட்டுப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த டீம்ல இருக்கிற இந்த வெடி போடுவான் இல்லைங்களா அவன் ஹீரோயினை பார்த்து நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு சிரிப்பே வந்துருது. அடுத்து ஹீரோயின் நியூயார்க்கு கிளம்பிடுறா. நம்ம டெய்லர் ஏர்போர்ட்டுக்கு அவனோட வண்டியோட வந்ததுனால அங்க இருக்க செக்யூரிட்டி அவங்கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போது ஜாவி டக்குன்னு ஹீரோயின் கிட்ட உன்னோட ஃபார்முலா வச்சுதான் நான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது எப்படியோ டெய்லரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு ஃபார்முலா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இனிமே டொர்னேட்டோவை சேஸ் பண்ணிட்டு போங்க. சரி நான் கிளம்புறேன், ஃபிளைட் வரதுக்கு நேரம்
அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவிக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு இவனுக்கு பை சொல்லாம போயிடுறா. ஜாவி வாடா போலாம், அவதான் கிளம்பிட்டாளே அப்படின்னு டெய்லரை கூப்பிட அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்ற மாதிரி. சரின்னு இவனும் இவனோட வண்டியில போய் ஏறின உடனே இங்க இருக்க செக்யூரிட்டியோ, இன்னும் வண்டி எடுக்கலையா, என்னடா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல என் நங்குரத்தை பாச்சு வண்டிய ஸ்டெடியா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு கடகடன் ஹீரோயின் கிட்ட போறான். அந்த சமயத்துல வானிலை கொஞ்சம் மேகமூட்டத்தோட காணப்படுவதால் ஃபிளைட் லேட்டா வரும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஹீரோயினும் டெய்லர் கூடவே திரும்பி வந்துடுறா. இவங்க ஒரு பெரிய டீமா மூணு பேரும் சேர்ந்து உருவாயிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. படம் பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. முடிஞ்சா முழு படத்தையும் பாருங்க. Thank you for your valuable time and support. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.